வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், நான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் இந்த வாட்டி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் அனலைஸ் பண்ணலான்னு வந்தேன். நான் ஏன் இன்றைக்கி இதை போடுறேன்னா, நேற்றோட இந்த இஷ்யூ முடிஞ்சிருச்சு, அதனால் நான் சொல்லி நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னு வர வேண்டாம். திரும்பி நான் சொல்லிடுறேன், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரையாவது கன்சல்ட் பண்ணிவிடுங்கிறது நான் திரும்பி திரும்பி சொல்லிடுறேன். இது கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். சுலா வைன்யார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, இதை ஏன் எடுத்தேன்னா, சோமபானம் கம்பெனி. நார்மலாக சோமபானம் கம்பெனியெல்லாம் ஓஹோன்னு ஓடணும்னு பேர். ராடிகோ கைத்தான், யுனைடட் ப்ரூவரிஸ், யுனைடட் ஸ்பிரிட்ஸ், இதெல்லாம் மூணு லிஸ்டட் கம்பெனி. இது முதல் யுனைடட் ஸ்பிரிட்ஸும் யுனைடட் ப்ரூவரிஸும் விஜய் மல்லையா கோல்வுட்ட கம்பெனி, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸுக்காக இந்த கம்பெனியெல்லாம் விற்று கையை விட்டு போயிடுச்சு, கடன் வாங்கி கோயிந்தா போயிடுச்சு. இதிலே நம்மளுக்கு என்ன தெரியறதுனா, எவ்வளோ பெரிய சாமபான கம்பெனியாக இருந்தாலும் மார்க்கெட் டாமினேட் பண்ணாலும் கடன் ஓவராக வாங்கினீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால தான் கடன் வாங்காதீங்கன்னு நான் சொன்னேன். ஒரு இந்தியாஸ் பெஸ்ட் விஸ்கி பிராண்டு, ப்ரூவரி பிராண்ட் இருந்து கூட அவனால் கடன் அடைச்சி காப்பாற்றிக்க முடியல. கடன்கிறது இதனால் அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வர்றது சுலா வைன்யார்ட்ஸ். இது மகாராஷ்டிராவில் இருக்குது. ரெண்டு வைன்யார்ட் அண்ட் ரிசார்ட் இருக்குது அவங்ககிட்ட. அவங்க 56 பிராண்டு இருக்குது. இதில் 13 பிராண்ட் அவங்க ஓன் பிராண்டு. வைனுங்கிறது வந்து ஆல்கஹால் கண்டென்ட் கம்மி, வந்து கிரேப்பை ஃபெர்மெண்ட் பண்ணி, கிரேப் அண்ட் அதர் ஃப்ரூட்டை ஃபெர்மெண்ட் பண்ணி ஃப்ளேவர் பண்ணி ஆல்கஹால் கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இவோட வைன்ங்கிறது வெரி லைட் ட்ரிங்க் பேர், பட் இது ஆல்கஹாலோட தான் கம்பைன் பண்ணுவாங்க. இதில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா, ஆல்கஹாலில் டாக்ஸஸ் ரொம்ப ஹையி, டிஸ்ட்ரிபியூஷனில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் மூலமாக தான் உங்களால் விற்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த சுலா வைன்யார்ட்லேயே பெரிய ரிஸ்க் என்னென்னா, அவங்களோட டாப் 5 கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். நியர்லி 50% ஆஃப் தியர் சேல் அது மூலமாக தான் நடக்குது. இது ஃபஸ்ட்டு ரவுண்டு. அடுத்தது, இதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே ஸ்மாலஸ்ட்டு கம்பெனி இந்த செக்டர். அவங்க வந்து 950 crores இந்த ஐபிஓ போட்டிருக்காங்க. இதோட இபிஎஸ் 6-7 அந்த நம்பரில் தான் இருக்குது. ஒரு மிட் சிங்கிள் டிஜிட் நம்பராக தான் இருக்குது. இதில் வந்து பிபி ரேஷியோ 52-53 வரைக்கும் வரும். கடன் இருக்குது கம்பெனியில் டெட் டு ஈக்விட்டி 0.52, அதாவது ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் 0.5% டிஃப்ரென்ஸ். தட் இஸ் என்னென்னா, 1 ரூபா ஈக்விட்டி இருந்தால் 50 பைசா டெட்டு, 1 கோடி ரூபா காசு இருந்தால் 50 லட்சரூபா டெட்டு. ஸோ டெட்டு சப்ஸ்டான்ஷியலாக இருக்குது. அதனாலே இந்த கம்பெனியை கண்டால் எனக்கு பயம். ஏன் டெட்டு இருக்குன்னா, இவங்க நிறைய லேண்டு வேணும், கிரேப்ஸ் க்ரோ பண்ணணும், அப்போ தான் இது வரும், சேல்ஸ் ஆகும். இதில் கலெக்ஷன் பெரிய ப்ராப்ளம், ஏன்னா அவங்க கார்மெண்ட்டுக்கு தான் விற்கிறாங்க. கார்மெண்ட்லேருந்து காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இதோட ப்ராஃபிட் க்ரோத்து பெருசாக இல்லை. பேண்டமிக் முன்னாடி 11% க்ரோத்து, பேண்டமிக் போது 1%-2% க்ரோத்து, 1 வருஷம் நெகட்டிவ் க்ரோத்து, பேண்டமிக்லேன்னு வெள்ளை வரைச்ச 2% க்ரோத். அதனால் ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. அதனால் என்னால் இவ்வளோ பெரிய பிபிஇ ரேஷியோவை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. கடன் இருக்குது. ரெண்டாவது, பிபிஇ ரேஷியோ இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. உன்னோட சேல்ஸ் க்ரோத் பெருசாக இல்லை. நீ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்க்கு விற்கிற, இதெல்லாம் நெகட்டிவ். இதை தவிர, நீங்கள் வந்து 3rd largest ஒயிட் மேனுஃபேக்சரர் இன் த வேர்ல்டு, பட் இந்த வைனெல்லாம் ஃப்ரான்ஸில் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ரான்ஸ் தான், ஃப்ரெஞ்ச் வைன் தான் டாப் பொசிஷனில் இருக்கும். நம்மளால் அந்த ப்ரைசிங் பவர் வாங்க முடியாது. ஆனால் வைனுங்கிறது வந்து less than 1% ஆஃப் தி மார்க்கெட் இந்தியாவில். அந்த 1% வைன் மார்க்கெட்டை இவங்க 50% வந்து டாமினேட் பண்ணுறாங்க. நிறைய இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. ஒரு பிராண்டி பிராண்டும் ஒரு ஓத்கா பிராண்டு கூட விற்கிறாங்க. மேஜர் ஒயிட் பிராண்டை தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் தே ஆர் ஆல்சோ இம்போர்ட்டிங் ஓட்கா அண்ட் பிராண்டி அண்ட் செல்லிங். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கம்பெனி வந்து இட்ஸ் நாட் அ பேட் கம்பெனி, இட்ஸ் எ குட் கம்பெனி. ஒரு க்ளோஸ் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் பில்டு பண்ணுறதுங்கிறது கஷ்டம், பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஆஸ்கிங் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 52x ஈக்விட்டி பிபிஇ ரேஷியோ நாட் ஜஸ்டிஃபைட். இவ்வளோ தூரம் வந்து க்ரோத்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். கடன் இருக்குது. ரைசிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் அஃபெக்ட் பண்ணும், எஸ்பெஷலி வென் வந்து க்ரோத்தே கம்மியாக இருக்குங்கிறதுனால. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரே மார்க்கெட் ஏரியாவில் வந்து, கிரே மார்க்கெட்னால் என்னென்னா,
அந்த லிஸ்டார்த்துக்கு நிறைய ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டில். அதில் முதல்ல 30 ரூபா 40 ரூபா ப்ரீமியம் இருந்தது. நேற்று இஷ்யூ க்ளோஸ் ஆனோடனே 10 ரூபா ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆகுது. அப்போனா இது டெப்பிட் ஓப்பனிங், அதாவது ஓப்பனிங் ரொம்ப சீரியஸாக பிக் பேங் ஓப்பனிங் இருக்காது. இன்னொன்று என்னென்னா, டோட்டல் இஷ்யூவே 2 times தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ரீட்டெயில் வந்து 1.6 times தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயில் இன்ட்ரெஸ்ட் இந்த இஷ்யூவில் இல்லை. அப்படினால லிஸ்ட் ஆனோடனே ஸ்டாக் பிலோ ஐபிஓ ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு தொட வேண்டாங்கிறது என்னோட கருத்து. என்னோட கருத்து, இந்த ஸ்டாக் பயங்கரமாக இறங்கும். இது எந்த ப்ரைஸில் இஷ்யூ ஆகுது? இந்த ஸ்டாக் வந்து 340 to 357 வரைக்கும் இஷ்யூ ஆகுது. டெஃபினட்டாக 357 தான் போடுவாங்க. இது கீழே இறங்கும், 200 ரூபாக்கிட்ட லிஸ்ட் ஆகும், 200 ரூபாக்கிட்ட ஒரு பேர் மார்க்கெட்டில் வரும், 200 ரூபாய்க்கு வாங்கினா போகிறோம். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க. 950 crores ரைஸ் பண்ணுறாங்க, 357 ப்ரைஸு. அது வந்து இறங்கும், இறங்கி ரொம்ப விழும், ஏன்னா க்ரோத்தே இல்லை. அண்ட் ஆல்ரெடி தே ஹாவ் அ வெரி டாமினன்ட் பொசிஷன் இன் த மார்க்கெட். அதனால் இந்த ஸ்டாக் பக்கத்தில் இப்போதைக்கு போக வேண்டாங்கிறது என்னோடய கருத்து. அதனால் ஐபிஓவில் யூ அன்னஸ் யூ லீவ் மணி ஆன் த டேபிள், இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாதான் ரிட்டர்ன் வரும். அதனால் இதை ரிட்டர்ன் பண்ணவோ ரிட்டர்ன் வேண்டாம். இன்றைக்கி 300 நியூஸு, ஐசிஆர்டிசி மார்க்கெட்டில் 6% விழுந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே எதனால் இது விழுந்திருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களோட 5% ஸ்டாக்கை வந்து ஆஃபர் ஃபார் சேலில் விற்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாக்கை விற்க விற்க விலை குறையும். இதுதான் நடக்கும்னு நான் சொன்னேன். ஐஆர்சிடிசியில் இதுதான் நடந்திருக்கு. தயவுசெஞ்சு இந்த கவர்மெண்ட் ஸ்டாக் ட்ராப்பில் விழாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி நாங்கள் புது வீடியோ போடுறச்ச நோட்டிஃபிகேஷன் வராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸ்டையும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த இவெண்ட் எங்கே நீங்கள் டீம் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் என்னை வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கத்தரில் அடுத்த இவெண்ட் பண்ணலான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. இந்த இவெண்ட் வந்து ஜான்வரியில் கடைசி வாரத்தில் இருக்கும். கத்தரில் என்னை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.